மைலேஜ் வேற லெவலுங்க. அன்எக்ஸ்பெக்டட், நானே காட்டுறேன் உங்களுக்கு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு வந்து 2ஆம் தேதிங்க, 2/1/2022. இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கிறோம். நமக்காக ஒரு 4 ரைடிங் கேஸ் வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கிறோம். திருப்பூர்ல எங்கேயும் சரியில்லைங்க. பட் இன்னைக்கு அதை பத்தி பார்க்க போறதில்ல. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பட்டியோட மைலேஜ் டெஸ்ட். கோயம்புத்தூர் போறதுனால இன்னும் கொஞ்சம் சட்டிலா இருக்கும், ஈஸியா இருக்கும். நம்ம டெஸ்ட் பண்றோம். இது நம்ம பைக்கில் வந்து ட்ரைவ் பண்ணக்கூடாதுங்க. அதுக்காக நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் வந்து நான் இன்றைக்கி வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மைலேஜ் டெஸ்ட் போடுங்க போடுங்க போடுங்கன்ட்டு. அவங்களுக்காக இந்த வீடியோவை டெடிக்கேட் பண்ணுறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் இந்த வீடியோவில் நம்ம மைலேஜ் டெஸ்ட் மட்டும்தான் பார்ப்போம். ரைடிங் கேஸ் வாங்குறது இன்னொரு வீடியோவில் தனியாக வருங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது FZS 2.5 இல்லை FZ 2.5 வச்சுருந்தீங்கன்னா உங்களோட மைலேஜ் எவ்வளோ அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆலில் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நம்ம பட்டியை வந்து ஃபில் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. இப்போ கரெக்டாக 3 பாயிண்ட் இருக்குங்க. பட் நம்ம வந்து ஃபுல்லாக அடிச்சுக்க போகிறோம், தழும்ப தழும்ப அடிச்சுக்க போகிறோம். அப்போ தான் வந்து கரெக்டாக நம்மளால் கணிக்க முடியும் எவ்வளோன்ட்டு. ஏன்னா இது வந்து நம்ம ட்ரைவ் பண்ண போகிறது, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ண போகிறதில்ல, தப்பான விஷயங்கள். நம்ம வந்து இருக்கிறத எப்படி நம்ம லாஜிக்காக வந்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி FZ 2.5 அண்ட் FZS 2.5க்கு பாரத் பெட்ரோலியம் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இப்போ வந்து பாரத் பெட்ரோலியமே ஃபுல் டேங்க் அடித்து விடலாம். ஆனால் ஃபுல் டேங்க் 6.6 லிட்டர் பிடிச்சிருக்குங்க. 680 ரூபீஸ்க்கு எப்போதும் நினைக்கிறேன். இப்போ தாங்க ரியல் கேமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இப்போ நம்ம பைக்கில் எப்படி மைலேஜ் டெஸ்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க, ட்ரைவ் பண்ணாமல். ஓகேங்களா, ட்ரைவ் பண்ணியும் பண்ணலாம். பட் நம்ம அந்த ரிஸ்க் எடுக்க போகிறது இல்லைங்க. அதுக்கு பதிலாக லாஜிக்கலாக ஒன்று பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிற பாருங்களேன், 1 பாயிண்ட் வந்து 2.3 லிட்டர்ஸ்க்கு கணக்காகுது. ஓகேங்களா, அப்போ இப்போ ட்ரிப் 2ல வந்து 100 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. 100 கிலோமீட்டர் ஓட்டி இந்த ஒரு பார் கம்மியாக இருக்குது அப்படின்னா 100 ÷ 2.3 லிட்டர்ஸ் அப்படின்னு நினச்சா 1 லிட்டருக்கு எவ்வளோ அப்படின்னு நம்ம கணக்கு வந்துருங்க. இதுதான் கேம். இன்றைக்கி வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 36.9 ஆவரேஜ் மைலேஜ் அப்படின்னு காட்டுது, விச் இஸ் நாட் பேடுங்க. ஆக்சுவலாக இந்த ரோடு தாங்க ரொம்ப டென்ஷனாக இருக்குது. எனக்கு ரீசெண்டாக வந்து Xpulse 200 மேலே ஆசையாக இருக்குங்க. நம்ம இந்த வழியில் போகணுங்க. இப்படியே போனால் ராயபுரம் வரும். இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ பார்த்து 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 நல்ல வேலைங்க, இவர் நம்ம வண்டி இருக்கும்போது இந்த மாதிரி கொண்டு வரல. பிடிச்சிருந்து என்ன ஆயிருக்கும், நம்ம பட்டியோட சைலன்சர் கலண்டு கையோடு வந்திருக்கும். சண்டே ரைடு போகிறது ஒரு தனி வைபுங்க. ஒரு 22 இயர்ஸாக எனக்கு தெரியும், நினைவு தெரிஞ்சதுலேருந்து இப்படியே தாங்க இருக்குது இந்த ஏரியா. என்ன இந்த செவரு கட்டியிருக்கிறாங்க, பெயிண்டெல்லாம் அடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அப்போதுலேருந்து இப்படியே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த செவரு இருக்கும் பதிலாக ட்ராக்கு, அப்படியே அந்த ரோடு அப்படி தான் இருக்கும். செவரு இருக்காது, எந்த பேரியரும் இருக்காது. இது இப்போ தான் கட்டியிருக்காங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் டெவலப்டுங்க திருப்பூரில் இந்த ஏரியா. கிளைமேட் ப்ளசண்ட்டாக தாங்க இருக்குது. நான் ஏதோ டிராஸ்டிக்காகலாம் மாறும் அப்படின்னு நினச்சேன். இப்போ வரைக்குமே கிளைமேட் நல்லா சில்லேருன்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போகலான்னு இருக்குது. ஆனால் இந்த டிராஃபிக் கொஞ்சம் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுதுங்க. நான் திரும்ப சொல்கிறேங்க, நம்ம திருப்பூருக்குள்ளே வண்டி ஓட்டி பழகிட்டா எங்கே வேணால் வண்டி ஓட்டிக்கலாங்க. நோ வெரிஸ் முரட்டுத்தனமான ஸ்பீட் பிரேக்கராக இருக்குங்க. கோயம்புத்தூர் எதுக்கு போகிறேன் அப்படின்னா, ரைடிங் கியர்ஸ் வாங்க போகிறேங்க. முக்கியமாக ஹெல்மெட் வாங்க போகிறேங்க. இந்த ஹெல்மெட் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது. எப்படி சொல்கிறது, டூரிங்க்கெலாம் அவ்வளோ செட் ஆகாதுங்க. இது வந்து ஸ்ட்ரீட்ஸுக்கு ஓட்டுருக்கு, நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுருக்கு. அதிகபட்சம் ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் ஓட்டுக்கு நல்லாயிருக்கும். அதையும் தாண்டி போகிறோம், ரொம்ப லாங்கெலாம் போகிறோம் அப்படின்னா இது வந்து செட் ஆகாதுங்க. ஓ மை காட், இது வந்து அவ்வளோ பக்காவாக இருக்காதுங்க. அதனால தான் சரி ஹெல்மெட் ஒன்று கண்டிப்பாக வாங்கணும். ரெண்டாவது வந்து க்ளவுஸுங்க. எல்லாத்துக்குமே தெரியும் க்ளவுஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு. பழைய க்ளவுஸ் வந்து அங்கே எங்கேயும் கிழிஞ்சு கிடக்குது. நமக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது, இருந்தாலுமே வந்து வெதர் ப்ரொடெக்ஷன் இல்லைங்க. இப்போ மழை வந்தாலும் நனையும், காற்றடித்தாலும் உள்ளே பிச்சுக்கிட்டு வரும், அந்த மாதிரி இருக்குது பிஞ்சு.
அதனால சரி அதையும் மாத்திரலாம் வேற வாங்கிடலாம் ஒரு கிளவுஸ் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப 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 முக்கியமானது ரைடிங் ஜாக்கெட். நம்ம கிட்ட லெதர் ஜாக்கெட் இருக்கு பட் அது யூஸ் இல்லைங்க. ரைடிங் ஜாக்கெட் வேணும், அதில் தான் வந்து ப்ரொடெக்ஷனுக்காக சில இதெல்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. இன்கேஸ் வந்து கீழே விழுந்தாலும் அது வந்து இம்பேக்டெல்லாம் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பூட்ஸ். பூட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஆசை பூட்ஸ் வாங்கி போடணும் அப்படின்ட்டு. சரி அதையும் எடுத்துடலாம் அப்படின்ட்டு அதுக்குன்ட்டு ஒரு 4 ஐட்டம் சொல்லியிருக்கிறேன் இல்லைங்க. ஹெல்மெட், ஜாக்கெட், க்ளவுஸ் அண்ட் பூட்ஸ். நம்மளால் பேண்ட் வாங்குற அளவுக்கு இப்போ பட்ஜெட் இல்லைங்க. ஏன்னா பேண்ட் வந்து 10,000 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோலாம் வாங்கி போடுறதுக்கு நம்மகிட்ட காசு இல்லை. சரி அதனால் இப்போதைக்கு ரொம்ப முக்கியமானது இந்த 4 தாங்க. ஆனால் இந்த 4 ஃபஸ்ட் வாங்கிடுவோம் அப்படின்ட்டு அதுக்கு வாங்கிட்டுருக்கேன். அதுக்கு ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் பட்ஜெட் வந்து ஒதுக்கியிருக்கேங்க. அது வந்து இந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன், அடுத்த வீடியோவில் தான் நான் சொல்லுவேன். இல்லாட்டி இப்போவே சஸ்பென்ஸ் பிரேக் ஆயிரும். வீடியோ ஆல்ரெடி கம்மியாக தான் பார்க்குறீங்க. நீங்கள் அந்த சஸ்பென்ஸையும் பிரேக் பண்ணிட்டேன்னா அடுத்த வர வீடியோ நீங்கள் பார்க்காமட்டிருப்பீங்க. அதனால் அந்த வீடியோவில் பாருங்கள் நான் எவ்வளோக்கு வாங்குகிறேன், எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்குனேன், ஏன் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு எல்லாமே சொல்லியிருப்பேன். அதனால் அந்த வீடியோக்காக காத்துட்ருங்க. இப்போ நம்ம மைலேஜ் டெஸ்ட்டுக்காக போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் 10 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டோங்க. பெட்ரோல் அடிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்துட்டோம். இதுக்கெல்லாம் பாயிண்ட் குறைஞ்சினா நான் வந்து எமகாரனை கழுவி கழுவி ஊற்றுவேன். 10 கிலோமீட்டர் தான் வந்திருக்கு, அட்லீஸ்ட் ஒரு 30 to 50 அதில் இல்லாமல் ஒரு பாயிண்ட் குறையக்கூடாதுங்க. அப்படியே குறையக்கூடாது, ஏன்னா 2.5 லிட்டர் ஒரு பாயிண்ட்டு. ஒரு பாயிண்ட் குறையும் போது என்னோடய கணக்கு எவ்வளோன்னா 40-80 ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் கொஞ்சுக்கு தாங்க அந்த பாயிண்ட் குறையணும். 90 கிலோமீட்டர்ஸ் என்னோடய கணக்கு படி 2.5 லிட்டர் கணக்கு போட்டிருக்கேன். பார்ப்போம் 90 கிலோமீட்டர்ஸ் வருதா ஒரு பாயிண்ட்டுக்கு, இல்லை அதுக்கு மேலே போகுதா, இல்லை அது கம்மியாக போகுதான்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க தானே போகிறோம். பொறுமையாக இருந்து பார்ப்போம். ஹலோ கைஸ், எல்லோருக்கும் குட் மார்னிங். நம்ம பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. நேற்று நைட்டு வந்தோம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ரொம்ப டயர்டாயிடுச்சு, பேட்டரி தீர்ந்துருச்சு, எல்லா பிரச்சனையும் சேர்ந்து வந்துச்சு. சரி அதனால் ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா தூங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக காலையில் எழுந்திரிச்சிட்டாங்க. மைலேஜ் வேறு லெவலுங்க, அன்எக்ஸ்பெக்டட். நானே காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம என்ன சொன்னோம், ஒரு பாயிண்ட் குறையும், அதை வச்சு எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கோ அது கூட 2.3 அப்படின்னு டிவைட் பண்ண போகிறோம். அது ஏன்னா இங்கே இருக்கிற பெட்ரோல் பார்ஸ் வந்து ஒவ்வொன்றும் 2.3 லிட்டர்ஸை வந்து கனெக்ட் பண்ணுது. அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் குறைஞ்சிருக்கு, ஓகேங்களா. இங்கே வந்து ட்ரிப் வந்து 120.2 அப்படின்னு காட்டுது. இது வந்து பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே ஆயிடுச்சு. ஸோ 115 வச்சுக்கலாம், 5 கிலோமீட்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஓட்டிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த 5 கிலோமீட்டர் கழிச்சிடலாம், 115 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 115 / 2.3 அப்படின்னு போட்டிங்கன்னா 50 கிலோமீட்டர் பெர் லிட்டர் அப்படின்னு காட்டுங்க. அதுதான் நம்ம மைலேஜ் சிட்டிக்கும் ஹைவேஸ்க்கும் ஓட்டிட்டு வந்ததுக்கு. நாட் பேட் இல்லை. ஒரு 250 cc பைக் வந்து 50 கிலோமீட்டர் பெர் லிட்டர் மைலேஜ் கொடுக்குதான். ஓ மை காட், இது ரொம்பவே எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட் தாங்க டோட்டலி. நான் ஒரு 40-45 அந்த ரேஞ்ச் வரும்னு நினச்சேன். 50 டோட்டலி ஆசம். இதுதாங்க நம்ம மைலேஜ், நம்ம பட்டியோட மைலேஜ். எல்லாம் கேட்டிருந்தீங்க, கொடுத்தாச்சு. இது வந்து ஒரு எப்படி சொல்ற பேசிக் வெர்ஷன். இப்போ பிகினர் லெவலில் வந்து மறுபடியும் ஒரு டெஸ்ட் பண்ண போகிறோம். அது வந்து நம்ம ஊட்டிக்கு போகும்போது கொஞ்சம் லாங்காக போவோம். அப்போ இன்னும் அக்யூரேட்டாக தெரியும். அதுக்கு வந்து வேறு மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸி அமைச்சர், இன்னொன்று வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு. இதை விட அதுவும் எல்லாருமே பண்ண முடியும் பட் அட்வான்ஸ்டு. ஃபைனலி எண்ட் ஆஃப் த டே நம்ம பட்டியோட மைலேஜ் 50 கிலோமீட்டர் பெர் லிட்டர், அதாவது 48 to 52 அந்த மாதிரி ரேஞ்சில் வச்சுக்கலாம், ஓகேங்களா. நான் ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது ரொம்ப முக்கியம். மீண்டும் இன்னொரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணலாம். ரைட், சேஃப் அண்ட் பீஸ் அவுட்.